புறா வளர்க்குறதுனால என்ன ஆகணும்னா நம்ம எந்த கெட்ட பார்த்து போக மாட்டோம், எங்கள் ஊரை சுத்த மாட்டோம். எப்படி ஒரு சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க, அது மாதிரி புறா கிட்ட போகும்போது ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. சென்னையில் நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு காரணமே இந்த புறா தான். எந்த ரேஸ் அட்டன் பண்ணாலும் எனக்கு கம்பல்சரி இது புறா பறக்கும். இது 3 வருஷம் ப்ரைஸ் தான், நல்லா ரேஸ் ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா வின் போனேன். எனக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா ரேஸில் ஓரளவுக்கு நான் வின் பண்ணுறது காரணமே எங்கள் ஃப்ரெண்டு தான். ஊர் நாட்டானா இருக்குது. வணக்கம், என் பேர் தன்ராஜ். நான் இருக்கிறது மீனம்பக்கம் ஏர்போர்ட் ஆப்போசிட்டு பழவந்தாங்கல்ல. இதுதான் நம்ம ப்ரீடிங் லேப்டு. இந்த ப்ரீடிங் லேப்டு பார்த்திங்கன்னா இது 2.5, இது டெப்த் பார்த்திங்கன்னா 1.5 முக்கால், இது 1.5 ஹைட்டு. இப்போ முக்கியமான பொருள் நான் ஜெதை பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆக்ஷனில் எடுத்த பொருள் இது. நான் ஆவரேஜ் நல்ல இருந்ததுனால நான் ஆக்ஷனில் எடுத்தேன். இது இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எனக்கு 210, 310, 410, 500 வரையும் வின் பண்ணி கொடுத்துக்குது எனக்கு இந்த லைனில். இந்த சிம்பிள் தான் போன வருஷம் போட்டேன் நான். இதுதான் சந்திரன். நான் எங்கட முக்கியமான புறம் சொல்லலை அந்த புறா. இது சந்திரன் கிரிக்கெட்ட புறா, கையிலே நிற்காது, ஜங்கிலி மாதிரி பண்ணோம். ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வின் பண்ணி கொடுக்கும். 200, 300, 400, 550 கொஞ்சம் லேட் பண்ணோம். ஆனால் ஷார்ட்டுக்கு நல்லா ப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்குது எனக்கு. எனக்கு முக்கியமான புறா இது. அதோட யங்ஸ்டர் இது போர்ச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படியும் 20 நாள்லேருந்து 24 25 நாள் இருக்கும். இது எங்கள் கிளப்பு சிபிஎஸ்ன்னு. அப்போ அந்த கிளப்பில் தான் விட்றேன். இந்த வருஷம் ரிங்கு 2022 இது. இந்த காலில் பார்த்தா என் நேம் ரிங் போடுவேன். என் நேம் ரிங்கு என் ஃபோன் நம்பர் இருக்கும். அப்போ என்கிட்ட ஒரு முக்கியமான புறா பறந்தது 240, அது எப்படியும் மென்ஷன் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா கேட்ரிஸ் மேல். இது இது முக்கியமான புறா என்கிட்ட. இதோட அண்ணன்லாம் என்கிட்ட 1000 பந்துக்குது. இது தங்கச்சிலாம் 700 பந்துக்குது. முக்கியமான லாங் டிஸ்டன்ஸ் புறா இது. இதுவும் கேட்ரிஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இது என்கிட்ட 500 பந்துக்குது. என்எம்ஆர்பி கிளப்பில் நான் ஃபஸ்ட்டு ரேஸ் பண்ணேன். 2011-2018 வரையும் ரேஸ் பண்ணேன். அங்கே பறந்த புறா இது. இதுவும் லாங் டிஸ்டன்ஸ் புறா. இதோட புள்ளிங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1000 லேட்டு கோலியர் வச்சு வரல. இதுவும் ஒரு முக்கியமான புறா என் ஊரில். தான் ஜூஸ் லைன் சொல்லுங்க அந்த லைன். இது இது ஒரு முக்கியமான புறா என்கிட்ட. இதில் 1000லாம் பறந்துக்குது. 500 வின் பண்ணிக்குது. ஷார்ட்டுக்கும் நல்ல காசு, லாங் நல்ல காசு. இது இது ஆஸ்ட்ரேலியா சார் கொடுத்த புறா இது. இது கூட போட்டுக்கிற மேல் பார்த்தீங்கன்னா 1 லேப்பில் ஆவடி 1 லேப்பில் பறந்த புறா இது. 400 பறந்தது. தேனாம்படா குமார் கொடுத்தது. சிவகுமார் அவர் லைனில் எடுத்த புறா இது. சிவகுமார் சார் புறா இது. இது 1 லேப்பில் பார்த்தீங்கன்னா 12th ப்ளேஸ் ஒன்று பண்ணிச்சு 410. அதை தான் இப்போ ப்ரீடிங் போட்டுக்கிறேன். இந்த வருஷம் என்ன பறக்கணும் தெரில, கண்டிப்பாக பறக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு என்எம்ஆர்பியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு மனோகரனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் தான் எத்தனை கிளப்பில் ஜாயின் பண்ணி விட்டார். என்எம்ஆர்பியில் பயணியப்பா சார் நடத்துகிறாரு. கிருஷ்ணா ஜனனா தான் எனக்கு வாஜார். அவர் தான் புறாலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அப்புறம் 2 வருஷம் நான் ரேஸ் பண்ணேன். 2014-2015 பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்லி சார்னு ஒருத்தருக்காரு. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆஸ்ட்லி சார் நிறைய புறாலாம் கொடுத்தாரு. நல்லா அவர் பார்த்தோன்னா இம்போர்ட் புறாலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அப்புறமா விழுப்புரத்தில் சிவானு எனக்கு ஃப்ரெண்டு, அவன் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போல புறா. சரவணன் இவர் பேர். எனக்கு இவர் புறா கொடுத்து ஹெல்ப் பண்ணார். சரவணன் ஆஸ்ட்லி சார் மூலிமா எனக்கு பழகம். அப்புறமா குமார், உங்களுக்கு தெரியும் தெனம்பட குமார்னா பெரிய ஆள், அவர் தான் எனக்கு புறா கொடுத்தார். அடுத்தது இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. மோகன் இவர் பேர். இவர் பேர் சாந்தா. சிகாமணி சாரதி, சாரதியோட பையன். இவனும் செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க கூட வந்து. மதி இவரும் புறா. எல்லாமே புறா வச்சுக்கலாம். விக்கி கண்ணன் இவங்கெல்லாம் எங்கள் கிளப்பில் இருக்கிறாங்க. எனக்கு ட்ரைனிங் முதல் கொண்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இல்லைனா கூட இவங்க தான் வந்து தீனி வைப்பாங்க. ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா வினோத்னே எங்கள் ஃப்ரெண்டு. இது வரையும் அவர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. அவங்க பையன் 2 பேர் தினேஷ் கிஷோர்னு. நான் இல்லாத போது அவங்களாம் தீனி வைப்பாங்க வந்து எனக்கு. மற்றபடி புறாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இவங்க தான் எங்களுக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப முக்கியம்.
ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரேஸில் ஓரளவுக்கு நான் வின் பண்ணுறது காரணமே எங்கள் ஃப்ரெண்டு தான். இது ஸ்டாக் பெல்ட் லேப்டாப்பு, இதில் ப்ரீட் பண்ணி தான் இப்போ ரேஸ் பண்ணுறது. லேப்டாப் அளவு பார்த்தீங்கன்னா 6x5, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6x7. சேம் அதே தான், மேல் ஃபீமேல் அதே லேப்டாப் தான். இதுக்கு முன்னே இதில் தான் ரேஸ் பண்ணியிருந்தேன் என்எம்ஆர்பியில். இப்போ மேலே விடுறது அது சிபிஎஸ்ல. இதுதான் நான் ஃபஸ்ட்டு என்எம்ஆர்பியில் ஜாயின் பண்ணி ஓப்பன்றது. எஸ்ஐபிஎஸில் பறந்த போகிறா இது 1000 கிலோமீட்ரு. 2 வருஷம் பறந்தது 1000, 1 வருஷம் 750. என்கிட்ட என் லேப்லேயே முக்கியமான போகிறா இதுதான். எங்கள் வாஜியார் கிருஷ்ணாஜான குத்தா லைனில் எடுத்த போகிறா இது. எனக்கு சென்னையில் நான் யாரும் தேர்த்து காரணமே இந்த புறா தான். ரொம்ப எனக்கு பிடிச்ச புறா, ரொம்ப சென்டிமெண்டான புறா. அந்த புறா தான் நான் பச்சையாக குத்திக்கிறேன் என் கையில். இதோட ரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 240. என் நேம் ரிங்கில் ஃபுல்லாக அந்த ரிங் நம்பர் இருக்கும், 240. அதே மாதிரி கைத்திலே அந்த பச்சை குத்தி வச்சுக்கேன், 240. ஆ, நான் ஃபஸ்ட் வருஷம் என்எம்ஆர்பியில் விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ரேஸும் 210, 310, 410, 500 வரையும் எனக்கு வின் பண்ணி கொடுத்துக்குது. 1000 கிலோமீட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா 10th கள்ளி கொட்டி 3/4 தான் இருந்தது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எங்க பேர்டு வைக்காத தொலைஞ்சிரும் அப்படின்னாங்க. நான் வச்சேன், ஏன்னா இந்த புறா வின் பண்ணுறது வின் பண்ணுறதோ இல்லையோ, ஆனால் என் கூண்டு கண்டிப்பாக வரும்னு எனக்கு நம்பிக்கை. ஏன்னா சில புறா மேலே நம்பிக்கை, நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக. வளர்க்குறவங்களுக்கு தெரியாது அந்த ஓப்பு. நான் வச்சேன், அதே மாதிரி வந்தது. ஆ, 15 நாள் கழிச்சு வந்தது எனக்கு எங்க பேரில். எந்த ரைஸ் அட்டன் பண்ணாலும் எனக்கு கம்பல்சரி இது புறா பறக்கும். நான் 2010 ரேஸ் பண்ணுறேன். இதுவரையும் நான் ஆந்திரே பண்ணல. மறுநாள்லாம் வந்துது எனக்கு காத்தில 6 மணிக்கு. அப்பயும் டாப் 5ல இருப்பேன். இதுவரையும் ஆந்திரே அடிச்சு கிடையாது. இந்த 2 புறா தான் எனக்கு ஆந்திரே அடிச்சுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ஆதித்யா. இவர் தான் என்ன பண்ணப்போ டாஸ் போடுற. நான் டாஸ் எப்பயும் போடுவேன், ஈவினிங் டாஸ் தான் போடுவேன். மார்னிங் டாஸ் போடலாம் எனக்கு அப்படின்னப்பல. நான் வேணாம் நைட்டில் விட்டா எனக்கு இதுவரையும் புறா விட்டு வந்தது மாதிரி தெரில, எனக்கு கஷ்டமாக வேணாம் அப்படின்னு. இல்லை நான் எத்தனை போடுறேன் அப்படின்னப்பல. சரி நீ எத்தனை போட்டு நான் பார்க்குறேன் வீட்டில் இருந்தேன். அதே மாதிரி ஈவினிங் எத்தனை 4:30, 5 மணிக்கு விடுவாப்பில தரால. 6:30 இங்கே வரும் நைட்டில். அது மாதிரி 2 டாஸ் இவர் தான் எத்தனை போட்டாப்பில எனக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்பில. அந்த டே வந்து காரணம் பார்த்தீங்கன்னா நிதிஷும் ஒரு காரணம் மட்டுமா. இது வந்து சிபிஎஸில் பறந்த புறா. இந்த புறா பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஓப்பனில் அடிச்சுது. தன்சிங் அண்ணா ஆச்சு நடத்தின இதில் அடிச்சுது 500 ஆந்த டே. இது ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணிச்சு எனக்கு. அதாவது நான் புறா வந்து விட முடியாத தடுமாடிட்டு இருக்கும்போது தன்ராஜி சரவணன் சில நண்பர்கள் உதவி பண்ணி தான் இவங்க சப்போர்ட்டில் தான் நீ நான் நல்ல புறா வச்சுருக்கேன், நல்லா புறா விடுறேன். அந்த ஒரு காரணம் தான் எங்கள் சித்தப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்புலாம் ஃப்ரெண்டு தான், ஆனால் சித்தப்பான்னு கூப்பிட்டு பழக்கம். அந்த ஒரு அடிப்படையில் நான் வந்து கேட்டேன் புறா திரும்ப டாஸ்க் போனேன்னு. என்னை நம்பி கொடுத்தாரு. நிறைய பேர் நம்பியும் தரமாட்டாங்க. நீ என்ன வேணால் பண்ணு, திரும்ப போட்டனாரு, எடுத்துகிட்டு போய் போட்டோம். அது மாதிரி கடவுள் என் கூட இருந்தார், நண்பர் எல்லாமே பிறந்தது நல்லா. ஆ, மேல் நம்ம பார்த்தாச்சு எல்லாத்தையும். இப்போ ஃபீமேல் லேப்டாப் போகலாம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியை வந்து இப்படியே வரலாம். அந்த சைடு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். நான் ஆனால் இதில் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வின் பண்ண போகிறவங்க இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நான் அதை எடுத்து ஸ்டாக்கம் பண்ணுறேன். அதில் ப்ரீட் பண்ணி ரேஸும் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 புறா இருக்கும். ஸ்டாக் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம அந்த பிளட் லைன் நம்மளுக்கு முக்கியம். ஒரு வின் பண்ணுற ஜதை இருந்தேன்னா அந்த ஜதையில் ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ அதில் எடுத்து நிறுத்தி வைப்போம். இல்லை வின் பண்ணோம், அது வின் பண்ணி 500, 700 வின் பண்ணுதான் அதை நிறுத்தி அதுலேருந்து எங்ஸ் எடுத்தால் கொஞ்சம் புறா பறக்கணும்னு சொல்லிட்டு நிறுத்தி நம்ம ஸ்டாக் பண்ணுறது. அதுதான் ஸ்டாக் பேர்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி புறா இருந்தனா அதை எடுத்து நிறுத்திடுவோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 இல்லை 8 வரையும் வீட்டில் தான் இருப்போம். புறா தீனி வைக்கணும், ஃபீட் பண்ணோம், புறா பறவை வேணும் பார்ப்போம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஹவர் அதுக்கிட்டே இருப்போம். அதனால் வெளியே எங்கே சுற்ற மாட்டோம், கெட்ட பழக்கம் அவ்வளோ இருக்காது. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் புறா கெட்ட போனோன்னு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த பழக்கமும் இருக்காது. புறா கெட்ட போகும்போது ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. எப்படி ஒரு சாமி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க, அது மாதிரி புறா கெட்ட அது மாதிரி ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ சர்க்கஸ்ட் அதில் சில பேர் போக மேக்ஸிமம் போக மாட்டாங்க. புறா கிட்ட ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம எங்கே ஊருக்கு இல்லை ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் அந்த புறா தான் மெயினில் தான் தாட்டில் தான் இருப்போம்.
புறா பார்க்கணும், தீனி வைக்கணும், புறா எப்படி இது என்ன இருக்குது, தீனி சாப்பிடுதா இல்லையா, நம்ம யாருன்னா வைக்க சொன்னால் கூட அந்த மைண்ட்லாம் பார்த்திங்கன்னா புறா மேலே தான் ஒடினே இருக்கும். புறா வந்து பார்த்தா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறதுனால எங்கேயும் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ரெண்டு நாள் இருந்தாலும் அந்த புறா நாம தான் வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த இது ஃபீமேல், இது இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒரு ஃபிஃப்த்து பிளேஸ் பண்ணிச்சு சிபிஎஸ்சில். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த லைனு சரி, அதனால் நான் பண்ணேன் இது இப்போ ஸ்டாக் பர்ட் பண்ணிட்டேன், ஸ்டாக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரீட் பண்ணி நம்ம விட்டிங்கன்னா புறா பறக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஒரு 500-700 வரையும் புறா பறக்கும். இந்த வருஷம் விட்டுருந்தா 1000 நம்ம 1000 விடலாம். எனக்கு பிடிச்சி கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதனால் நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். இதை இந்த புறா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏஎம்சி அண்ணாச்சினத்தை ஓப்பன் ரிசப்ஷனு, அதுக்கு அம்மா. இது இது என்எம்ஆர்பியில் பார்த்திங்கன்னா 350 வரையும் புறா பறந்துக்குது. சரி நான் ஸ்டாக் பண்ணேன், சரி இந்த லைனில் புறா இருக்கட்டும், அதனால் ஸ்டாக் பண்ணி இப்போ இதில் ப்ரீட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா 500 ஏஎம்சியில் ஃபஸ்ட்டு அடிச்சுது. இது ஆஸ்லி சார் புறா, இது நிறைய புறா கொடுத்து ஹெல்ப் பண்ணியாரு. இப்போ இந்த புறா பார்த்திங்கன்னா ஒரு லைனில் தான் எடுத்துது. ஃபஸ்ட்டு நான் என்எம்ஆர்பியில் இருப்பேன், பயனப்பன் சார் நடத்தின கிளப்பில் தான் அரேஸ் பண்ணேன். 2010-18 வரையும் அதில் பண்ணேன். அப்போ 19-20-21 வந்து சிபிஎஸ்சில் விட்டேன் நான் ரேஸு. இப்போ அதில் வின் பண்ண ப்ரைஸுங்க தான் இதெல்லாம். இப்போ என்எம்ஆர்பியில் வாங்கின சர்டிஃபிகேட் காட்டுறேன். ஆ, பெங்களூர், கோலார், கேஜிஎஃப் எல்லாத்துலேயும் எல்லா கிளப்பும் பார்ட்டிசிபேட் பண்ணார் எஸ்ஆர்பிஎஸ்சில் பயனப்பன் சார். அதில் நான் வின் பண்ணிக்கிறேன். இது கிளப் ரேஸு என்எம்ஆர்பி. ஃபஸ்ட்டு நான் இதில் தான் விட்டேன். இது 1000 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எல்லா கிளப்பும் எல்லா ஊர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் செகண்ட் அடித்தேன் நான் எஸ்ஆர்பிஎஸ்சில். நான் சிபிஎஸ்சில் விட்டேன் 19-20-21 அதில் வாங்கின ப்ரைஸ் தான் இதெல்லாம். இப்போ இருந்து சிபிஎஸ்சில் இருக்கிறேன் நான். 19 பார்த்திங்கன்னா 750 ஃபஸ்ட் அடிச்சிக்கிறேன். அப்புறமா 410 வந்து ஃபஸ்ட்டு, 310 வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிக்கிறேன். அப்புறம் 500 வந்து ஃபஸ்ட்டு ஆந்திடி அந்த ரெட் சக்கர் காமிச்சேனே அது இது. அப்போ இந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட்டு காவாலி ஃபஸ்ட் அடிச்சுக்கிறேன். இது 700 அடிச்சது. இது 3 ப்ரைஸு தான் நல்லா ரேஸ்லாம் ஓரளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா வின் போனேன் எனக்கு. இது டன்சிங் ஆனாச்சு நான் ஓப்பன் ரேஸு 550 ஆந்தரியாக அடிச்சது எனக்கு சக்கர் ஒயிட் ப்ளேட்டு அதோடய சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு. இப்போ 20 நான் சிபிஎஸ்சில் தான் 3 சிபிஎஸ்சில் தான் நான் ரேஸ் விட்டுனுக்குறேன். இது எங்கள் கிளப்போட ரிசல்ட் புக்கு. இது இது மேலே வந்து நான் ஃபங்க்ஷன் நடத்தும் போது டாக்டர் சரவணன் சாரும் ஜெயராஜன்னும் போட்டாங்க எங்களுக்கு. இப்போ நான் விடுற கிளப்பு பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சு. எங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா சார்லஸ் அவர். இந்த 3 ரேஸு நடத்தினாங்க, நல்லா நடத்தினாங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான், நல்லா ஜனம்னா நடத்துவாங்க. செக்ரட்டரி பார்த்தா வினோத், என் ஃப்ரெண்டு தான் அவர். அப்போ இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெஸர் பார்த்தோன்னா ஆனந்த் இருந்தாப்புல மயிலாப்பூரில் இருக்கிறாப்புல. இப்போ ரெண்டாவது வந்து ட்ரெஸர் பார்த்தா லக்ஷ்மணன் அவர். நல்லா சூப்பராக நடத்துவாங்க, ஃப்ரெண்டுங்க எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ரேஸுக்கு. கிளப் நம்பர் எல்லாமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 65-70 பேருக்கு மேலே இருக்கிறோம் கிளப்பில் சிபிஎஸ்சில். நல்ல புறா வைங்க, சும்மா அந்த கம்மியான ரேட்டு வாங்கினா புறா பார்க்கலாம் இல்லை, அதிகமாக வாங்கினாலும் புறா பார்க்கலாம் இல்லை. நல்ல குண்டில் எடுங்க, நல்லா ஃபேன்சி ரேட்டு எடுங்க, நல்லா வின் பண்ண குண்டாக பார்த்து எடுத்திங்கன்னா அவங்க கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஒரு அளவுக்கு 1000 போடலாம் கூட நம்மளுக்கு 500-300 வரையும் வின் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்டு சர்க்கிள்னு ரொம்ப முக்கியம், ஃப்ரெண்டுங்க தாங்க நம்மளை எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஊர் நாட்டான் நன்றி.